வணக்கம் நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன் நைன்ட்டி ஃபோர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்ருக்கு நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஆக்சுவலி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது ஈவினிங் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஆக்சுவலி ஒரு பையிங் ட்ரெண்டு தான் மார்க்கெட் ரைஸிங்லேயே இருந்துட்டு ஃப்ளாட்டாக ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அப்புறமா ஒரு ஒன் நைன்ட்டி செவன் ரேஞ்சில் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இப்போ தான் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இறங்குது ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் ஸோ நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து செல் கால் அது இப்போ வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கால் தான் வந்து ஆக்சுவலி மார்னிங்லேருந்தே வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்குது இது உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஷோ பண்ணுறோம் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்கிட்டே இருக்குது இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நமக்கு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கால் வந்து ஃபுல் கேண்டில்ஸ் கேண்டில் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது அதே மாதிரி இப்போ செல் கால் வந்தோன்னே பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது ஆக்சுவலி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் ஆகும்போதே கேண்டில் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெட் க்ரீன் வந்து மாற்றி மாற்றி வரும் இது உங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலாக புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் கால்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றக்காண்டி நாங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கோன்னா கால்ஸ் வரும்போதே இப்போ பையிங் ட்ரெண்ட் மார்க்கெட் ஏறுற ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ன வந்துடும் இந்த ப்ரீவியஸாக கூட பாருங்கள் ப்ரீவியஸாக பைக் கால் வந்திருக்கு வரும்போதே ஒன் நைன்டி ஒன் டென்னில் வந்த பைக் கால் டார்கெட் டூ வரைக்கும் ஒன் நைன்டி த்ரீ வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பாருங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி செல் கால் வந்துச்சு ஒன் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டியில் அது ஃபர்ஸ்ட் டார்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ செல் கால் பை கால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வரும் ஒரே கால் ரிப்பீட் ஆகாது அதுக்கு ப்ரீவியஸாக பை கால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி வரும் மார்க்கெட் இறங்க போதுன்னா கால் வரும் அதே ஏறப்போகுதுன்னா பைக் பை கால் வரும் ஏறிட்டு இறங்கும் போது கால் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் ஏறுச்சுன்னா இறங்கும் இறங்குச்சுன்னா ஏறும் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்டு தான் இருக்குது ஒன்று பையிங் ட்ரெண்ட் இன்னொன்று வந்து செல்லிங் ட்ரெண்ட் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கானால் அதே சமயத்தில் கேண்டில்ஸ் வரும்போதே இப்போ இது என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாயிரும் இல்லை இப்போ பாருங்கள் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல நமக்கு செல் கால் வந்திருக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் செகண்ட் டார்கெட் ஒன் நைன்டி த்ரீ ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ரீச் ஆகுதா இல்லாட்டினா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பார்த்திங்கனா ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்கும் ஒரு ட்ரெண்ட் வரும்போதே உங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்டுங்கில் அப்படியே ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் இப்போ ப்ரீவியஸாக காட்டணும்ல அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்போதே போதே க்ரீன் கலரில் வரும் வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அதே கலர் தான் வந்து ஆகும் எப்போ ஒரு பிரேக் அவுட்லாம் ஆகிட்டு ட்ரெண்டு கரெக்டாக கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணுதோ அப்போ தான் அந்த சார்ட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைவாக சார்ட் ஓடிட்டு இருக்கும்போதே கலர் இப்போ பாருங்கள் ஒன் நைன்டி ஃபைவ் இப்போ மார்ச் இல்லை கொஞ்சம் நேரம் முன்னாடி அந்த ரேஞ்சில் தான் இன்னும் ட்ரேடிங் போகுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆயிடும் ட்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகும் இதை யூஸ் பண்ணி யார் வேணாலும் ட்ரேடிங் வந்து பண்ணலாம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சாதாரணமான யாராக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பைசல் மட்டும் பண்ண தெரிஞ்சாலே போதும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி யார் வேணாலும் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ ஒன் நைன்டி ஃபைவ்ல நமக்கு செல் கால் வந்துச்சு இப்போ நைன்ட்டி ஃபைவ் டென் நைன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடும் அதே ட்ரெண்ட் நல்லா இறங்குச்சு நமக்கு வந்து செல் கால் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் எயிட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஒரு டென் பைசே டுவெண்ட்டி பைசே டவுனில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக தான் இறங்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேண்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கில்ல ஒரு ஃபிஃப்டி பைசை நீங்கள் அதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் சின்னதாக ஒரு மூமெண்ட் கொடுக்குது அகெயின் பெருசாக இறங்குது மறுபடியும் சின்ன மூமெண்ட் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுது ஸ்லோவாக அப்படியே ஏறிச்சு அதே மாதிரியே மார்க்கெட் இப்போ ஸ்லோவாக தான் இறங்கிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் நைன்ட்டி ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் டவுன் வந்து வந்துடுச்சு அப்படியே ஸ்லோவாக இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து குயிக்காகவே வந்து ரீச் ஆகிடும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ப்ரீவியஸாக பாருங்களேன் உங்களுக்கு அந்த பையிங் ட்ரெண்ட் வந்து ஒன் நைன்ட்டி செவன் நைன்டி செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ஆக்சுவலி மார்னிங்லேருந்து ரைஸ் ஆகிருக்கு ரைஸ் ஆனது அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நின்றுட்டு அங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டக்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் அந்த யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அது ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டவுனில் ரைஸ் ஆனது டவுனாக வந்து மாற வந்து ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இறங்குச்சி ஸோ அப்படி தான் இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு சிக்ஸ் டொண்ட்டிக்கு வந்து வந்துச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ செல்கால் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு இன்னும் ஒன் எயிட்டி ஃபோர் வரணும் ஒரு பாயிண்ட் செவென்ட்டி பாயிண்ட்ஸ் அவே இல்லை இருக்குது சடனாக நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்டி ஃபோர் டுவெண்ட்டி கிட்டக்க வந்துருச்சு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி இதோட ஒரு எயிட் மினிட்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு டார்கெட் பக்கத்தில் வந்துடுச்சு நமக்கு டார்கெட் ஒன் நைன்டி ஃபோர் மார்க்கெட் ஒன் நைன்டி ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து இறங்கியிருக்கு ஸோ நல்ல மூமெண்ட் ஆக்சுவலி வந்து நமக்கு கால் கிடச்ச நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு இப்போ வந்து ஆக்சுவலி ஹெவியாக மார்க்கெட் மூவ் பண்ணுற நேரம் அதனால தான் நமக்கு ரொம்ப குயிக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ரீச் கிட்டக்கு வந்துருச்சு ஒன் நைன்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ஜஸ்ட் நமக்கு ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி அவையில் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்டக்க வந்து வந்துருச்சு எப்போயுமே டார்கெட்டும் வந்து நம்ம ஃபுல்லாக தான் எடுக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து வெயிட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டார்கெட்டுக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும் இப்போ ஒன் நைன்ட்டி ஃபோர் ரேஞ்சை தொட்டுட்டு தொட்டுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது வெயிட் பண்ணுவோம் டார்கெட் பக்கத்தில் வந்துருச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரேடிங் இன்றைக்கி ஆக்சுவலி போய்கிட்டு இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கிடச்ச டைமிங் அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி கால்ஸ் கிடைச்ச டைமிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு டைமிங் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டும் கரெக்டாக அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு சேஞ்ச் ஆனது வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷனே கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் ஓப்பனிங்கில் நல்லாயிருக்கும் கமாடிட்டி மார்க்கெட் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈக்குவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸிங் ஆனதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாகவே வந்து நல்லாயிருக்கு அதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வால்யூமு ட்ரேடர்ஸ் எவ்வளோ வந்து ஃபண்டு ஃப்ளோ ஆகுது இது எல்லாமே ஒரு காரணம் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப செவன்ட்டி பர்சன்டேஜ் ட்ரேட் பண்ணுறது ஈக்குவிட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் டென் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஸோ ஒன் நைன்ட்டி ஃபோர் டென் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் டென் அவையில் டார்கெட் வெயிட் பண்ணுது ஒன் நைன்ட்டி ஃபோர் ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்ட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் வந்துருச்சு டைம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு கால் ஜென்ரேட்டான டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் கழித்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஒன் நைன்டி ஃபைவ்ல கால் ஜென்ரேட் ஆச்சு ஒன் நைன்டி ஃபோர் இப்போ ப்ரேக் அவுட் பண்ணி ஒன் நைன்டி த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போதும் ஈவினிங் டைம் நல்ல வால்யூம் நல்ல மூமெண்ட் ஸோ அதில் டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸாக பாருங்கள் செல் கால் தான் ஓப்பனிங்லேருந்து ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டில் ஏறிட்டே இருந்துச்சு ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஒன் டென்னில் வந்திருக்கு ஓப்பனிங்கில் அது ஃபஸ்ட் செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃபோர் தேர்ட்டிக்கு வந்திருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் செவன்ட்டியில் அது ஃபஸ்ட் டார்கட் ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் காலுக்கு ப்ரீவியஸாக பை கால் தான் ஏன்னா நமக்கு இங்கே ரெண்டே கால் தான் ஒன்று செல் பண்ண போகிறோம் இல்லாட்டி தான் பை பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டியில் வந்து டார்கெட் அச்சீவ் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் ஒன் எயிட்டி டூ டென்னில் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்னு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மாற மாற உங்களுக்கு கால்ஸ் வந்து அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் செகண்ட் டார்கெட் கிட்டே போயிடுச்சு ஒன் நைன்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ டென் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு சூப்பரான ஒரு மூமெண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல நமக்கு செல் கால் வந்தது ஒன் நைன்ட்டி த்ரீ வரைக்கும் மார்க்கெட் போயிட்டிருக்கு இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வால்யூம் இது ட்ரேட் பண்ணுற ஒரு நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா யூஎஸ் மார்க்கெட்டுன்னு இல்லை வேர்ல்டு ஒய்டாகவே நம்ம ஆக்சுவலி லிங்க் ஆகிருக்கும் யூஎஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக கமாடிட்டிஸில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க அதனால தான் நமக்கு ரொம்ப குயிக் மூமெண்ட்டில் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் லைவாக கேண்டில்ஸ் மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் கால்ஸோட சாஃப்ட்வேர் சிக்னல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி நீங்கள் கால்ஸை வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கலாம் ட்ரெண்ட் மாறுறதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம் இது ரிலேட்டடாக ஆக்சுவலி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்குறதுனாலும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் சேனல் நேம் பார்த்திங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி டேடர் ஸோ இதில் தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் உங்களுக்கு ஓனா லைவ் கால்ஸ் நீங்களே டெய்லி பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ